ராமநாதபுரத்துல அரசு பேருந்து ஒண்ணு கட்டுப்பாட்டை இழந்து கடை மேல மோதினதுல அங்க நிறுத்தப்பட்டிருந்த ரெண்டு இருசக்கர வாகனங்கள் சேதமடைஞ்சிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பாக்கலாம். ராமநாதபுரம் அரண்மனையில இருந்து புதுமடம் நோக்கி 7A அப்படின்ற அரசு நகர பேருந்து போயிட்டு இருந்திருக்கு. இந்த நகர பேருந்த உச்சிப்புள்ளி பகுதியை சேர்ந்த 25 வயதான ராஜ்மோகன் அப்படின்றவர் ஓட்டிட்டு போயிருந்திருக்காரு. அப்போ ராமநாதபுரம் போக்குவரத்து கழக பணிமனை பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போதுதான் எதிர் திசையில ஒரு ஆட்டோ வந்ததாகவும் அப்போ பேருந்த திருப்ப முயற்சி செஞ்சதா கூறப்படுது. இந்த நிலையிலதான் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து மின் சாதனங்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைக்குள்ள போய் மோதி விபத்தை ஏற்படுத்தினதா கூறப்படுது. இதுல கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ரெண்டு இருசக்கர வாகனங்கள் சேதமடைஞ்சிருக்கு. ஆனா அதிர்ஷ்டவசமா இந்த விபத்துல யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து ஒரு கடை மேல மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.